வணக்கம் நேர்களே இது எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி திருச்சியில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை தெளிவான காட்சிகளுடனும் முழுமையான விவரங்களுடனும் உங்களிடம் எடுத்துரைப்பதே எஸ்டிவியின் வணக்கம் திருச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் சில முக்கிய நிகழ்வுகளின் காட்சி தொகுப்பை இப்போது காண்போம் திருச்சி மாவட்டம் வணப்பாறையை அடுத்த கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆ கலிங்கப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த வாடிபாசலில் இருந்து கட்டுவிழ்த்து விடப்பட்ட கோவில் காலை சீரி பாய்ந்து செல்ல அதைத் தொடர்ந்து திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை காரைக்குடி ஈரோடு கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதும் ஒன்றன் பின் ஒன்றாக சீரி பாய்ந்து சென்றது சீரி பாய்ந்து செல்லும் காளையுடன் வீரத்தோடு மல்லு கட்டும் காளையர்கள் காளையை அடக்கி வெற்றி பெற்றனர் மேலும் சில காளைகள் காளையர்களை விரட்டியடித்து வெற்றி வாகை சூடியது வெற்றி பெற்ற காளைக்கு அதன் உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கும் வீரர்களுக்கு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் சைக்கிள் மிக்சி கட்டில் சேர் சில்வர் பாத்திரங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ரொக்கப்பணம் என பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது சுமார் அறநூறு காளைகளும் முன்னூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அதிமுக திருச்சி புறநகர் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி திருச்சியில் அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி திருச்சி சிந்தாமணியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கேசி பரமசிவம் அருள்ஜோதி ஜோதி மலைக்கோட்டை ஐயப்பன் அன்பழகன் சகாதேவ் பாண்டியன் அரசு வழக்கறிஞர் ஜெயராமன் உட்பட அதிமுகவினர் பலர் இதில் கலந்து கொண்டனர் மதுபோதையில் இருந்த வாலிபர் ஓடும் பேருந்தின் மீது கல்வீசி தாக்கியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முற்றிலும் உடைந்தது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து முடிகண்டம் என்ற இடத்திற்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது பேருந்தை நாமக்கல்லை சேர்ந்த ஓட்டுநர் பழனிசாமி ஓட்டிச் சென்றார் பேருந்து மன்னர்புரம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் குடிபோதையில் நின்று கொண்டிருந்த திருச்சி ஆலம்பட்டி புதுவை சேர்ந்த டிரைவர் முத்துக்குமார் என்பவர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி எறிந்து உடைத்தார் இதில் பேருந்தின் முன்புற கண்ணாடி முற்றிலுமாக உடைந்தது இந்த சம்பவம் குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பள்ளிகளில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆங்கில பாடப்பிரிவுக்கு புதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி உரிமை மீட்பு மாநாடு திருச்சியில் நடைபெற்றது இதில் அரசு தொடக்க பள்ளிகளில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு புதிதாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற போராட்டங்களின் போது ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட பல்வேறு வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஸ்ரீரங்கம் ஸ்ரீதேவி மருத்துவமனை எஸ்டிவி மற்றும் சார்பில் இலவச மருத்துவம் முகாம் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீதேவி மருத்துவமனை எஸ்டிவி மற்றும் வணக்கம் துறிச்சி வாரைதழ் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் காது மூக்கு தொண்டை மற்றும் காது கேட்கும் திறன் பரிசோதனை சர்க்கரை நோய் எலும்பு முறிவு மூட்டுவலி முதுகுவலி தோள்பட்டை வலி விந்தின்மை போன்ற நோய்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மேலும் மகளிர் சிறப்பு மருத்துவம் குழந்தை பேருக்கான சிறப்பு மருத்துவ ஆலோசனைகள் நுரையீரல் நோய்களுக்கான சிறப்பு பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டன முகாமில் மருத்துவர்கள் ராஜேஷ் புனிதா ராஜேஷ் லலிதா ரகுநாதன் மதன்மோகன் சாமிநாதன் நடேஷ் பிரபு ஆகியோர் பரிசோதனைகளை மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் வணக்கம் நான் டாக்டர் ராஜேஷ் பேசுகிறேன் மூக்கு தண்டை தலை மற்றும் கழுத்து சிறப்பு அறுவை சிகிச்சை இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீதேவி மருத்துவமனையில் சிறப்பாக இலவச மருத்துவமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு ஸ்பெஷாலிட்டிஸ் சிறப்பு பிரிவுகள் உரிய மருத்துவர்கள் இலவசமாக ஆலோசனை வழங்குகிறார்கள் இதில் பார்த்தீர்கள்லாம் என்னடா பிரிவு காதுமுக்கு தொண்டை தலை மற்றும் மக்கள் அறுவை சிகிச்சை சிறப்பு இலவசமாக ஆலோசனை வழங்கிக் கொள்கிறேன் மற்றும் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் புனிதா ராஜேஷ் அவர்களும் இலவசமாக ஆலோசனை வழங்குவார் மற்றும் இலவசமாக ஸ்கேன் பரிசோதனையும் செய்யப்படுகின்றது மற்றும் பொது மருத்துவம் சர்க்கரை மருத்துவம் மற்றும் இரத்த கொதிப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் லலிதா அவர்களும் ஆலோசனை வழங்குகிறார்கள் மற்றும் இலவசமாக சர்க்கரை பரிசோதனையும் இலவசமாக இரத்த கொதிப்பையும் சரிபார்க்கக்கூடிய இலவச முறையும் வழங்கப்படுகிறது மற்றும் எலும்பு பிரிவு எலும்பு முறிவு பிரிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு தேய்மானம் கம்ப்யூட்டர் செல்போன் போன்றவற்றில் குழந்தைகள் விளையாடி வரும் இன்றைய சூழலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவற்றின் பயன்பாடின்றி முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் பங்கு பெற்ற நிகழ்வு திருச்சி வாசவி வித்யாலயாவில் நடைபெற்றது பள்ளி நேரம் முடிந்து தெருக்களில் விளையாடும் குழந்தைகளை இன்றைய காலகட்டத்தில் பார்ப்பது மிகவும் அரிதான ஒன்று அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தொலைக்காட்சி குறிப்பாக செல்போனில் கேம் விளையாடும் குழந்தைகளே அதிகம் ஆனால் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் நவீன தொழில்நுட்ப கருவிகளான கம்ப்யூட்டர் செல்போன் பயன்பாடு இல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒரே வளாகத்தில் ஒன்று கூடி குதூகலத்துடன் பல்வேறு மூளைக்கு வேலை தரக்கூடிய விளையாட்டுகள் வாழ்வில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய மனச்சோர்வை விரட்டியடிக்கக்கூடிய வகையிலான முப்பத்தைந்து வகையான விளையாட்டுகளை உற்சாகமாக விளையாடும் நிகழ்ச்சிதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பள்ளியின் ஆண்டு விழாவை இப்படி வித்தியாசமாக நடத்தி பெற்றோர்களின் பாராட்டை பெறுவது திருச்சியைச் சேர்ந்த வாசவி வித்யாலயா பள்ளிதான் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மறுசுழற்சி இயந்திரத்தை மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார் கிளீன் இந்தியா கிரீன் இந்தியா திட்டத்தின்படி தூய்மை நகரங்களின் பட்டியலில் திருச்சி மாநகரம் வேகமாக முன்னேறி வருகிறது மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் பயன்படுத்தி வீசிச் செல்லும் பிளாஸ்டிக் பாட்டில்களால் குப்பைகள் சேராத வகையில் மாநகராட்சி சார்பில் மறுசுழற்சி இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மதிப்பிலான இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி இயந்திரத்தை மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார் நகர பொறியாளர் அமுதவல்லி உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதேபோல் மத்திய பேருந்து நிலையத்தில் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன கழிவறை குளியலவறை மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை குழந்தைகளுக்கான கழிவறையை மக்கள் பயன்பாட்டிற்காக மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தலும் நடைபெற்றது அதன் பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் வெப்பத்தினால் ஏற்படும் உயிர்பலியை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில தலைவர் சரவணன் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் கண்ணன் பொருளாளர் ஜெயபிரகாஷ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இதில் முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் கைப்பற்றியது நான்காவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இருநூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நியூசிலாந்து அணி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு ஓவர்களில் இருநூற்று பதினேழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் முப்பத்து ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை இப்போது தெரிந்து கொள்வோம் இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ ராமா பெரிய கடை வீதி திருச்சி இன்றைய ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ரூபாயாகவும் சவரன் ஒன்றிற்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாயாகவும் இருந்தது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு நாற்பத்தி மூன்று ரூபாய் எண்பது பைசாவாக இருந்தது கிலோ ஒன்றிற்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து எட்நூறு ரூபாயாக இருந்தது இத்துடன் வணக்கம் திருச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் தேர்களே நன்றி வணக்கம்